தினமும் ஒரு நலம் தரும் யோகா யோகா கலை மாமணி கிருஷ்ணபாலாஜியின் யோக கலைகளை பார்ப்போம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சந்திக்கிறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீரிழிவு வெளியே வர வருணமுத்திரை சுமணமுத்திரை இது மூலமா வெளியே வரதுக்கு யோகா பயிற்சிகள் ஏதாவது இருக்கா வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை நலம் தரும் யோகாவில் நம்ம முத்திரை சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம் நேர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏற்பதால் அமைச்சிருக்கோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நீரிழிவுக்குரிய முத்திரை சிகிச்சை பொதுவாக பல முத்திரைகள் நீரிழிவை நீக்க வல்லது இப்போ நம்ம முத்திரை சிகிச்சையாக இப்போ நீரழிவு இருந்தால் இந்த மூன்று முத்திரைகளை பண்ணால் போகிறோம் அப்படி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா அதில் இருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும் நீரழிவு அப்படிங்கிறது ஒரு டிசீஸ் கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கோங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே போகிறதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக யாருடைய உடம்புல கழிவுகள் அதிகமாக இருக்கின்றதோ அது சிறுநீரகம் அதிகமாக கழிவுகளை வெளியேற்றுகின்றது இதை பார்த்து நம்ம பயப்படவோ இல்லை நம்ம நம்ம உடம்பில் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு கணையும் ஒழுங்காக இயங்கலை அப்படிங்கிற நிலையே முதல்ல மறந்துட மறந்துடணும் நாம் வளமாக இருக்கின்றோம் ஆரோக்கியமாக இருக்கின்றோம் உடல் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்கின்றது உடலில் அந்த உயிரை நன்றாக பாதுகாப்பதற்கு ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அது வந்து நம்ம நோயினே எடுக்க வேண்டாம் அப்போ இது வரைக்கும் அயாமிய டயபெட்டிஸ் பேஷண்ட்னு சொன்னவங்க இனி அப்படி சொல்லவே சொல்லாதாங்க நீங்கள் ஆரோக்கியவான்கள் நீங்கள் சுகர் பேஷண்ட்டே கிடையாது நம்ம உடம்புல சுகர் இல்லை அப்படியே இருந்தாலும் அதில் சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிகிச்சை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையை கொடுக்கும் இருபத்தோரு நாட்களில் இத்தனை வருடங்களாக சுகருக்கு மாத்திரை வந்தவங்க நீங்கள் மாத்திரையை எடுத்து நிப்பாட்டிடலாம் எத்தனையோ நபர்கள் நமது இந்த முத்திரைகளின் மூலமாக கணையம் நன்றாக இயங்கி பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கி மாத்திரையே சாப்பிடாமல் வளமாக வாழ்கின்றார்கள் ஸோ நாம் அந்த அப் அற்புதப்பட்ட அந்த சக்தி அந்த ஆற்றல் நம்ம பஞ்சபூத சக்தி நம்ம கைகளில் தான் இருக்குது ஸோ இன்றைக்கு நாம் நீரழிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மூன்று விதமான முத்திரையை பார்க்க போகிறோம் முதல் முத்திரை சின்முத்திரை அது செய்து முடித்த உடனே வருண முத்திரை சுமண முத்திரை இந்த மூன்றையும் ஒன்றாக இணைத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக நீரிழிவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் மன அழுத்தத்தின் காரணமாக கணையத்தில் சின்ன குறைபாடு ஏற்படும் அஜீரண கோளாறு ஏற்படும் அப்போ நீங்கள் அதற்காக தான் நம்ம முதல்ல சின்முத்திரையை செலக்ட் பண்ணுறோம் பொதுவாகவே டயபெட்டிஸ் பேஷன்ட்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு டிப்ரஷன் இருக்கும் டென்ஷன் இருக்கும் கவலை இருக்கும் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா முத்திரையின் மூலமாகவே நீங்கிவிடும் அப்போ முதல் முத்திரையாக சின்முத்திரை நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி ஒரு முப்பது வினாடிகள் உடல் நே ஆடாம அசையாமல் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க பத்து முறை கண்களை திறந்து கொள்ளுங்கள் முதல் முத்திரை சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி இது சின்முத்திரை மற்ற மூன்று வரல் தரை நோக்கி இருக்கணும் இதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம் கைகளை முட்டி மேலே வச்சுக்கலாம் சாதாரண உச்சில ரிலாக்ஸ் இருங்க பொறுமையாக கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போது மன அழுத்தம் நீக்கியாச்சு இப்போ நமது பேங்க்ரியாஸ் கணையம் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கணும் அதை கரெக்டாக சுரக்கணும் அதற்காக வருண முத்துறை சுண்டு வரல் பெருவரல் நுனி மற்ற மூன்று வரல் தரையினைக்கு வச்சுக்கோங்க இது வருண முத்துரை கைகளை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு கைகளை முட்டி மேலே வச்சுக்கலாம் சாதாரண முச்சில் ரிலாக்ஸ் இருங்க இரண்டு நிமிடங்கள் காலை மதியம் மாலை பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் இது செய்து முடித்த உடனே சுமண முதிரை கைகளை அந்த மாதிரி வச்சுக்கணும் கழுத்து நேராக வச்சுருக்கிறேன் எல்லா விரல்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கணும் ரெண்டு பெருவரலும் முதல் நோக்கி இருக்கணும் இது சுமண முதிரை இரண்டு நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மூன்று முத்திரைகளையும் ஒவ்வொன்றாக சின்முத்திரை வரணமுத்திரை சுமண முத்திரை மூணையும் ஒரே சீக்வன்ஸை பண்ணிட்டீங்கன்னா பேங்க்ரியாஸ் நன்றாக எங்கூடைய நிலை கிடைக்கும் நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை செய்து காண்பிக்கின்றேன் முதல் முத்திரை சின்முத்திரை ஆள்காட்டியோரல் பெருவரல் நுனி இது சின்முத்திரை இரண்டு நிமிடங்கள் மெதுவாக கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வர்ணமுத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி மற்ற மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கோங்க சில பேருக்கு சேராது ஒரு கை நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சேரலனா ஒரு பத்து நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சேர்ந்துடும் இது வரண முத்திரை கைகளை கீழ் நோக்கி வச்சுருக்கிறேன் இரண்டு நிமிடங்கள் இது முடித்த உடனேயே சுமண முத்திரை கைகளை அந்த மாதிரி வச்சுக்கோங்க இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நேர்கிழை இந்த நீரிழிவு வந்துருச்சு அப்படின்னு மன சோம்பலாக இருக்கும் உங்களுக்கு புத்திமந்தமாக இருக்கும் ஒரு மன கவலை இருக்கும் இதுவரை அப்படி நீங்கள் கவலைப்பட்டவங்க உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் மறந்து விட்டீர்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான இயற்கை சக்தி கை விரல்களில் பரிணமித்து கொண்டிருக்கின்றது இந்த பஞ்சபூதத்தை நாம் முறையாக பயன்படுத்திட்டோம்னா நிச்சயமாக கணயம் நன்றாக இயங்கும் இனிமேல் நீங்கள் யார்டையுமே ஐம்பே டயபெட்டிஸ் பேசண்டே சொல்லாதாங்க நீங்கள் நிச்சயமாக அந்த மூன்று முதிரைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல உடலுக்கு ஒரு ஓய்வு கொடுத்துக்கோங்க இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை நல்லா ஆழ்ந்த நிதிரையை வைத்துக்கோங்க அதேபோல் உடலுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஓய்வையும் கொடுத்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நன்றாக மென்று கூளாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் முருங்கைக்கீரை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த முதிரைகளை மூன்று வேளை மூன்று முதிரைகளையும் காலை மதிய மாலை சுகர் உள்ளவங்க அஞ்சு ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு மண்டலத்தில் முழுமையான தீர்வு கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் ஒரு எளிமையான முத்திரை சிகிச்சையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்